நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு ரொம்ப அதிகமான சக்தி இருக்குதுங்க. ஒரு சில விஷயங்களை அது நெகட்டிவான விஷயமாக இருந்தால் கூட ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளாம் பயன்படுத்தி நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்கள் மனசில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் உண்டு பண்ணும். அதுவே ஒரு நல்ல விஷயத்தை கூட நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ஒரு நெகட்டிவான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஒரு கோர்வையை சொன்னீங்கன்னா அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் கூட அது மக்கள் மனசில் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை தான் உண்டு பண்ணும். இந்த வார்த்தைகளோட பயன்பாடுகள் எப்படிலாம் இருக்கலாம், அதன் மூலமாக எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆண்டுக்கிட்டு வந்தார். அவர் ரொம்ப சீர சிறப்புமாக அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்தார். மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒரு சமயம் அவர் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. அது என்னென்னா, அந்த கனவில் அவருடைய எல்லா பற்களுமே கீழே விழுந்துடுற மாதிரியும் ஒரே ஒரு பல்லு மட்டும்தான் அவருடைய வாயில் இருக்கிற மாதிரியும் ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு கண்ட உடனே அவர் துள்ளி எந்திரிச்சிட்டாரு. என்னது இது, இவ்வளோ கெட்ட கனவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அரசவையில் அவருடைய அமைச்சரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் என் வாயில் இருக்கிற எல்லா பற்களுமே கீழே விழுந்துருச்சு, ஒரே ஒரு பல்லு மட்டும் தான் கடைசியாக இருக்குது, இந்த கனவுக்கான அர்த்தம் என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அமைச்சர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா எனக்கு இந்த மாதிரி கனவுகளை பற்றின விவரங்கள் எனக்கு சரியாக தெரியாது, நான் ஒன்று பண்ணுறேன், நான் இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு செய்தி அனுப்புகிறேன், தண்டூரம் மூலமாக ஒரு செய்தி அனுப்புகிறேன், இந்த கனவுகளை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்க இல்லை கனவுகள் பற்றி தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக வந்து உங்களுடைய கனவு என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. அவர் சொன்னது போலவே தண்டூரா போட்டு நாடு ஃபுல்லாக பரப்பிட்டார். இந்த மாதிரி மன்னருக்கு ஒரு கனவு வந்திருக்கு, அந்த கனவுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி நாடு ஃபுல்லாக பரப்பிட்டாங்க. இப்போ நிறைய பேர் மன்னரை பார்க்குறதுக்காக வராங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் எந்த விஷயமே மன்னருக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போ ஒரு சில வாரங்கள் கழித்து ஒரு படித்த அறிஞர் ஒருத்தர் வராரு. அவர் ரொம்ப காலமாக அந்த கனவுகளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து மன்னரை பார்த்து, மன்னா உங்களுடைய கனவு என்னன்னு சொல்லுங்கள், நான் வந்து ரொம்ப காலமாக அந்த கனவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தாராளமாக உங்களுக்கான அந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னருமே அவருக்கு வந்த கனவை வந்து இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, மன்னா அது ஒன்றும் இல்லை, இந்த கனவு நீங்கள் கண்டீங்க பார்த்தீங்களா, உங்கள் வாயில் இருக்க எல்லா பல்லுமே விழுந்துட்டு ஒரே ஒரு பல்லு மட்டும் இருக்குது அப்படின்ட்டு, இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய எல்லா சொந்தக்காரர்களுமே சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் தான் கடைசியாக இறப்பீங்க, இதுதான் இந்த கனவுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே மன்னருக்கு கடும் கோபம் வந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க, என்னுடைய சொந்தக்காரர்கள்லாம் இறந்து போயிடுவாங்களா, நீங்கள்லாம் வந்து என்னத்தை அறிஞர், என்னத்தை நீங்கள் படிச்சிங்க, இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஒரு மன்னர்கிட்ட பேசுகிறது அப்படி இப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டி விட்டுறாரு. திட்டிட்டு இவரை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவே போட்டுறாரு. அவர் சொன்னது போலவே அங்கே இருக்கிற காவலர்கள் அந்த மனிதரை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. இப்போ அடுத்த நாள் இன்னொரு மனிதர் மன்னரை பார்க்குறதுக்காக வராரு. அவருமே இந்த மாதிரி கனவுகள் பற்றினா ஆராய்ச்சி பண்ணுற ஆள் தான். அவர் வந்து, மன்னா நீங்கள் உங்களுடைய கனவை சொல்லுங்கள், அதுக்கான அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொன்னது போலவே மன்னருமே அவருடைய கனவை சொல்கிறாரு. மன்னர் சொல்லி முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த மனிதர் யோசிக்கிறாரு. யோசித்து முடிச்சுட்டு, மன்னா நீங்கள் கண்டது ஒரு நல்ல கனவு தான், இது ஒன்றும் கெட்ட கனவெல்லாம் கிடையாது, இந்த கனவு படி என்னென்னா நீங்கள் ரொம்ப காலம் நல்ல ஆயுளோட உயிர் வாழ்வீங்க, அது எப்படின்னா உங்கள் சொந்தக்காரர்களை விட நீங்கள் தான் ரொம்ப காலம் உயிர் வாழ்வீங்க, இதுதான் அந்த கனவோட அர்த்தம் அப்படின்னு அந்த மனிதர் மன்னர்கிட்ட சொல்கிறாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இது நல்ல கனவு தான் போல், தேவையில்லாமல் மற்றவங்க தான் வந்து எனக்கு குழப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பை நிறைய தங்க காசுகளை பரிசாக கொடுத்து அனுப்பி விடுறாரு. அந்த மனிதருமே ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டாரு. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்,
இந்த இரண்டு மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, முதல்ல வந்தார்ல அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, இரண்டாவது வந்தவருக்கு தங்க காசுகள் கொடுத்து அனுப்புனாங்க. ஆனால் ரெண்டு மனிதர்களும் சொன்ன செய்தி ஒன்று தாங்க. முதல் மனிதர் என்ன சொன்னாருன்னா, உங்களுடைய சொந்தக்காரங்களாம் இறந்துருவாங்க, நீங்கள் கடைசியாக தான் இருப்பீங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன செய்தி ஒன்று தான், ஆனால் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் கொஞ்சம் நெகட்டிவான வார்த்தைகள். அதுவே இரண்டாவது மனிதர் பார்த்தீங்கன்னா அதே செய்தி தான், ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் பாருங்கள், நீங்கள் ரொம்ப காலம் உயிர் வாழ்வீங்க, உங்கள் சொந்தக்காரர்களை விட ரொம்ப நீண்ட காலம் நீங்கள் உயிர் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே இருக்கிற செய்தி ஒன்று தான், அதாவது மன்னர் தான் கடைசியாக சாவார், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் செத்ததுக்கப்புறமா இவர் தான் கடைசியாக சாவார். ஆனால் அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளில் தான் ரொம்ப வித்தியாசம் ஏற்படுது. முதல் மனிதர் ரொம்ப நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தினார், அதனால் மன்னருக்கு அது ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் ஏற்படுத்திடுச்சு. அதுவே இரண்டாவது மனிதர் ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகளை சரியான விதத்தில் கோர்த்து பயன்படுத்தினார், அதனால் மன்னருக்கு அந்த செய்தி ஒன்று தான், ஆனால் அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சிச்சு. இந்த கதையில் வர்றது போல தாங்க, நாமுமே நம்ம சொல்கிற விஷயத்த சரியானபடி வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னோம்னா எவ்வளோ ஒரு கெட்ட விஷயத்தை கூட மக்கள் மனசில் நீங்கள் ஒரு நல்ல வைப்ரேஷனோடு நீங்கள் வந்து செலுத்தலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே நீங்கள் சொல்கிற செய்தியை விட சொல்கிற விதம் ரொம்ப முக்கியம். அந்த சொல்கிற விதத்தை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர் இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணலாம். அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தால் கூட அவங்கள கோபப்படுத்தாமல் அவங்கள சங்கடப்படுத்தாமல் அந்த செய்தியை சரி வர அவங்கள கொண்டு போய் சேர்த்துறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.